லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களை முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார், you are the backbone of India. Mr. Modi, you have tried to polarize the Indian society by bringing the CAA. The Indians have raised in one voice. Fascist, Nazis, Modi, Amit Shah regime will be thrown into the dustbin of history. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றி இரவோடு இரவாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கின்ற பாசிச சட்டமான கிரிமினல்களால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கண்டித்து மிகுந்த எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை இந்த பாசிச சட்டத்தை குழி தோண்டி புதைக்கும் வரை இந்துக்களாய் முஸ்லீம்களாய் கிறிஸ்தவர்களாய் பௌத்தர்களாய் சீக்கியர்களாய் நாத்திகர்களாய் ஒன்று திரண்டு நிற்கின்றோம் என்பதை பாருக்கும் உரைக்கக்கூடிய வகையில் திறந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய பல்வேறு பண்புகளை பற்றி அறிந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எனவே நான் அதை பற்றி விரிவாக பேச விரும்பவில்லை. இந்த நாள் 19 டிசம்பர் இந்தியாவினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத நாள். இந்த தினத்திலேதான் மாவீரன் அஸ்ஃபகுல்லா கான் ஃபைசாபாத் சிறையிலே தூக்கிலிடப்பட்ட நாள். அஸ்ஃபகுல்லா கானை போன்று ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டை மத ரீதியாக பிளந்து பார்க்கவில்லை. இந்த நாடு முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு தமிழர்களுக்கு சொந்தமான நாடு, மலையாளிகளுக்கு சொந்தமான நாடு, வங்காளிகளுக்கு சொந்தமான நாடை தவிர இன்றைய சவாக்கரனுடைய வழித்தோழர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நாங்கள் அஸ்ஃபகுல்லா கானை காட்ட முடியும், பகத்சிங்கை காட்ட முடியும், பரிவாரத்தினால் ஒருவரை காட்ட முடியுமா? சமூகத்தினுடைய தியாக வரலாற்றை சொல்லும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு அங்கேயே வாழ்ந்து நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரனுக்கு அடிமை சாசனம் எழுதி தர மாட்டோம் என்று சொல்லி அங்கேயே செத்து மடிந்த லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் எங்கே? சவாக்கர் எங்கே? சவாக்கர் எங்கே? More than 8 times the so-called Vinayak Damodar
இந்த 19 டிசம்பர் இன்னொரு வகையில் இந்திய வரலாற்றில் முக்கியமான நாளாக இருக்கின்றது. காந்தியடிகள் 1948 ஜனவரி 30 படுகொலை செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். 1947 டிசம்பர் மாதம் இதே 19 ஹரியானாவில் உள்ள மேவாட் பகுதியில் உள்ள கசாரா என்ற கிராமத்திற்கு காந்தியடிகள் வருகை தருகிறார். அங்குள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் என்ற முடிவு எடுத்த நேரத்திலே காந்தியடிகள் அங்கே செல்கிறார். காந்தியடிகள் சொல்கிறார், நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும். காந்தியடிகள் ஹிந்தியிலே சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. மேவாட் முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் தி பேக் போன் ஆஃப் இந்தியா. நீங்கள் என்று சொல்கிறார். 40 லட்சம் நியோ முஸ்லீம்கள் எல்லைக்கு சென்றவர்கள் காந்தியடிகளுடைய சொல் பேச்சுக்கு அவர்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரும்பி தங்களுடைய கிராமத்தில், இதுதான் எங்கள் பூமி, இங்கேதான் பிறந்தோம், இங்கேயே வாழ்வோம், இங்கேயே செத்து மடிவோம் என்ற முடிவை எடுத்த நாள் காந்தியடிகள். இதற்கு சில நாட்கள் 1 மாதம் கழித்துதான் படுகொலை செய்யப்பட்டார். மீண்டும் வரலாறு திரும்புகின்றது. இந்த குடியுரிமையை பறிக்கக்கூடிய சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் மட்டுமல்ல, ஈழத் தமிழர்களுக்கு எதிரான சட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான சட்டம். எந்த ஒரு நாட்டிலும் காலங்காலமாக வந்த மக்களுடைய குடியுரிமையை சோதித்து பார்க்கக்கூடியது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அழகல்ல. இன்று முஸ்லிம் சகோதரர்களுடன் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து, மிஸ்டர் மோடி, யூ ஹவ் ட்ரைட் டு போலரைஸ் தி இந்தியன் சொசைட்டி பை பிரிங்கிங் தி CAA. தி இந்தியன்ஸ் ஹவ் ரேஸ்ட் இன் ஒன் வாய்ஸ் அண்ட் தே ஆர் சேயிங், யூ ஆர் டிவைடிங் தி பீப்பிள், யூ ஆர் ரைட் as united all the Indians. The day is not far off when not only the CAA but also the fascist Nazis Modi Amit Shah regime will be thrown into the dustbin of history. Thank you.